الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق وجعلنا من لدنك سلطانا نصيرا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من استطاع أن تموت بالمدينة فليمت فإني أشفع لمن يموت بها صدق رسول الله صلى الله عليه وسلم إلا قولهم الله جل شانه تعالى ورونك ورداغك آمين அருமையாய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நர்பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் அக்தாபுகள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் என்று எல்லாம் அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹுவின் பேரருளால் துல்ஹஜ் மாதத்தினுடைய இறுதி ஜும்மாவும் இந்த வருஷத்தினுடைய இறுதி ஜும்மாவுமான இன்றைய நாளில் நாமெல்லாம் ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஹாஜிகள் தங்களுடைய ஹஜ்ஜி கடமையை முடித்து சில பேர் ஊருக்கு திரும்ப வந்து விட்டார்கள். இன்னும் நிறைய பேர் மதீனாவுடைய ஜியாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகம் ஹாஜிகள் இப்போது மதீனாவுடைய மாநகரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஜியாரத்தில் அந்த மண்ணில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கும் வருங்காலத்தில் அந்த பாக்கியத்தை தருவானாக ஆமீன். மதீனா சம்பந்தமான சில செய்திகள் நம்முடைய கவனத்திற்காக வேண்டி துல்ஹஜ் மாதத்தினுடைய துவக்கத்தில் மக்கா குறித்து பேசப்பட்டது, மக்காவினுடைய புனித எல்லைகள் குறித்து பேசப்பட்டது, அரஃபாவுடைய சிறப்புகள் குறித்தெல்லாம் போன ஜிம்மாக்களில் பேசப்பட்டது. மதீனா குறித்தும் மதீனாவிலே நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில செய்திகளை நாம் ஆன்மீக ரீதியாகவும் அறிய வேண்டிய மிக பொறுப்புணர்ச்சி நமக்கு உண்டு. இஸ்லாத்தில் ஹரம் என்று சொல்லுகிற, புனித எல்லை என்று சொல்லுகிற எல்லைகளில் மக்காவிற்கு பிறகு அடுத்திருப்பது மதீனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆன் இறங்கிய இடங்கள் ரெண்டு இடங்கள் தான். மக்காவில் இறங்கியிருக்கிறது, மக்காவை சுற்றியுள்ள பகுதிகளிலே குர்ஆனுடைய வசனம் இறங்கியிருக்கிறது. அதை விட்டால் மதீனாவிலும் மதீனாவை சுற்றி இருக்கிற பகுதியிலும் தான், உலகத்திலேயே இந்த ரெண்டு இடங்களை சுற்றித்தான் திருக்குர்ஆனுடைய வகி இறங்கியிருக்கிறது. வேற எந்த ஊரிலேயும் குர்ஆனுடைய வகி இறங்கவில்லை. அந்த அடிப்படையில் 6,666 வசனங்களில் பெரும்பகுதி மதீனாவில் இறக்கப்பட்டிருக்கிற சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்ளுகிற மா மதீனாவுக்கு எப்போதும் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கா ஆரம்ப காலத்திலிருந்து அது ஹரமாக புனிதமாக அல்லாஹ் ஏற்படுத்தினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவருடைய துவாவை கொண்டு அந்த ஹரமை அல்லாஹ் விரிவுபடுத்தி கொடுத்தான். மக்கா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துவாவை கொண்டு அது ஹரமாக விஸ்தரிக்கப்பட்டது. நான் மதீனாவுக்கு துவா செய்கிறேன், இந்த மதீனாவை நான் ஹரமாக மாற்றுகிறேன். உலகத்தில் எல்லா நபிமார்களும் வந்த இடம் மக்கா, மதீனாவுக்கு யாரும் வரவில்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அந்த மதீனாவுக்குள்ளே முதலிலே போனார்கள். மதீனாவை நாயகம் ஹரமாக மாற்றினார்கள்.
அந்த மண்ணுக்குள்ளே வந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனிமேல் மக்காவிற்கு உள்ள சிறப்பை போல இந்த மண்ணிற்கும் சிறப்பு உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு துவா செய்தார்கள். அல்லாஹும் ஜஅல் பில் மதீனா லஹஃபி மா ஜஅல்த பி மக்கத்த மினல் பரக்கத்தின், மக்காவிற்கு பரக்கத்தை கொடுத்த இறைவா மதீனாவுக்கு இரண்டு மடங்கு அதே பரக்கத்தை தருவாயாக என்று, மக்காவிற்கு வழங்கப்பட்ட பரக்கத்தை போல ரெண்டு மடங்கு பரக்கத்து மதீனாவுக்கு தர வேண்டும் என்று செய்த துவா சஹீஹுல் புகாரியிலே பதிவாயிருக்கிறது. மதீனா குறித்திருக்கக்கூடிய நாம் தெரிய வேண்டிய நிறைய செய்திகளில் இதுவும் ஒன்று. மக்காவை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குஃபார்கள் வெளியேற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்த போது பெருமானாருக்கு இந்த வகி வந்தது. மக்காவில் வந்த கடைசி வகி என்று கூட சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மக்காவிலே இந்த வகி வந்தது. வகுர் ரப்பி அத்ஹில்னி முத்ஹல சிதுக்கி வஹ்ரிஜ்னி முஹ்ரஜ சிதுக்கி, நபியே நீங்கள் இப்போது இந்த துவாவை எனக்கு நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ்வே துவாவை சொல்லி தருகிறான். என்ன சொல்லி தருகிறான்? எல்லோரும் உங்களை மக்காவை விட்டு வெளியேற்றுவதற்கு ரெடியாக தயாராக இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இந்த துவாவை நீங்கள் செய்யுங்கள் என்று வகி வருகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு. குர் ரப்பி அத்ஹில்னி முத்ஹல சிதுக்கி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், உண்மையின் உறைவிடமாக இருக்கக்கூடிய மக்காவை விட்டு என்னை குஃபார்கள் வெளியேற்றுகிறார்கள். யா அல்லாஹ் வ அத்ஹில்னி முத்ஹல சிதுக்கி, உண்மையின் உறைவிடமாக இருக்கக்கூடிய உன்னர் ஊரில் என்னை தங்க வைப்பாயாக என்று நீங்கள் துவா செய்யுங்கள் என்று அல்லாஹ் இந்த துவாவை சொல்லி கொடுத்த போது நாயகம் இப்படியே துவா செய்தார்கள். எனக்கு பிடித்த ஊர் மக்கா, மக்காவிலே பிறந்தேன், மக்காவிலேயே சிறுவனாக வளர்ந்தேன், மக்காவிலே நிக்காக முடித்தேன், மக்காவிலே நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டேன், எல்லாம் எனக்கு மக்காவாய் வந்த போது எனக்கு பிடித்த ஊர் மக்கா. யா அல்லாஹ் என்னை இங்கே வெளியேற்றுகிறார்கள், உனக்கு பிடித்தமான உன்னர் ஊரில் நீ தங்க வைப்பாயாக என்று துவா செய்தார்கள். இந்த வகி வந்ததற்கு பிறகு, இந்த துவா செய்ததற்கு பிறகு அன்றைய இரவில் கனவில் பெருமானாருக்கு மதீனா காட்டப்பட்டது. அடர்ந்த பேரித்தம்பலத்தினுடைய அந்த பாலைகளை சோலைகளை எல்லாம் நாயகம் கனவிலே பார்த்தவுடன் ஹிஜ்ரத்திற்கு தயாராகி விட்டார்கள். மக்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள். யஸ்ரிப் என்கிற நகரம் கிட்டத்தட்ட 460 கிலோமீட்டரிலே மதீனாவிலிருந்து மக்காவிலிருந்து தள்ளி இருக்கிறது. அந்த யஸ்ரிப் நகரத்திற்கு நீங்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுவுடன் ஹிஜ்ரத் பயணம் துவங்கி நாயகம் முதலில் அந்த யஸ்ரிப் என்கிற நகரத்தை கால் வைத்த போது அப்போதுதான் வரலாறு மாறுகிறது. பெருமானார் காலடி தடம் பட்டதால் அன்று முதல் மா மதீனா என்று அழைக்கப்பட்டது. மனம் கமலுகிற மதீனா என்கிற பெயர், அதுவரைக்கும் வரலாற்றில் யஸ்ரிப் என்கிற பெயர், நாயகம் அந்த ஊருக்கு வந்ததற்கு பிறகு மதீனா என்கிற ஒரு மதிப்புக்குரிய பெயர் அந்த ஊருக்கு சேர்க்கப்பட்டது. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு துவாவை கபூல் செய்தான். வரலாற்றில் எழுதுவார்கள், மக்கா நாயகத்திற்கு பிடித்த பூமி என்றால் மதீனா அல்லாஹ்விற்கு பிடித்த பூமி. நாயகம் துவா செய்ததை போல எனக்கு பிடித்த ஊரிலிருந்து என்னை வெளியேற்றுகிறார்கள், யா அல்லாஹ் உனக்கு பிடித்தமான பூமியில் என்னை வாழ வைப்பாயாக. அல்லாஹ்வுக்கு பிடித்த பூமி மதீனா. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அங்கேயே வாழ வைத்து அருமை நாயகத்தை அந்த மண்ணிலேயே அடக்கமும் செய்ய வைத்தான். மதீனா என்பது உலகத்தில் எந்த மண்ணுக்கும் தராத நிறைய சிறப்புகள் அந்த மண்ணுக்கு உண்டு. உள்ளே வந்த நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த மதீனாவாசிகள், யார் வீட்டில் தங்க வைக்க வேண்டும் என்கிற, என் வீட்டில் தங்க வேண்டும், உன் வீட்டிலே தங்கக்கூடாது என்றெல்லாம் பிரச்சனை செய்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டார்கள். அல்பாவ் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டார்கள். ஒட்டகம் போனது. சொன்னார்கள், ஃப இன்னகா மஹமூரதுன், எனக்கு வகி வருவது போல் இறை செய்தி வருவது போல் என் ஒட்டகத்திற்கும் இறை செய்தி வரும். அல்லாஹ்வினுடைய சில செய்திகளை அந்த ஒட்டகம் அறிவிப்பு செய்யும். ஃப இன்னகா மஹமூரதுன் பிகா, எதை கொண்டு அந்த ஒட்டகத்தை நான் அவிழ்க்கிறேனோ அதை சரியாக முடிவெடுக்கும் என்று சொல்லி ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது போய் அவர் காலி மைதானத்தை ஒரு சுத்து சுத்தி அது நடுவிலே வந்து உட்கார்ந்து கொண்டது ஒட்டகம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுற்றிய பகுதியை அளவெடுத்துக் கொள்ளுங்கள்,
இதுதான் நான் தொலை வைக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி, பள்ளிவாசல் கட்டுகிற இடமாகும். ஒட்டகம் உட்கார்ந்த இடத்தை குறித்து கொள்ளுங்கள், அதுதான் நான் உங்களுக்கு பயான் செய்கிற மெம்பர் படியாகும் என்று சொன்னார்கள் சல்லா அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு அந்த ஒட்டகம் அபு அய்யூபுல் அன்சாரி ரதியல்லாஹுடைய வீட்டிலே போய் உட்கார்ந்தது. நாயகம் சில மாதங்கள் அந்த வீட்டில் தங்கினார்கள். அப்படி அவர்கள் ஒட்டகம் சுற்றிய அந்த பகுதிதான் இன்றைக்கு மஸ்ஜிதின் நபவியாக கட்டப்பட்ட பள்ளிவாசலுடைய முதல் இடம். அந்த இடத்தை அளந்த போது 1050 ஸ்கொயர் ஃபிட் சதுரடி வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடம் யாருக்கு சொந்தம் என்று கேட்டார்கள். பனு நஜ்ஜாருடைய கோத்திரத்தை சார்ந்த ரெண்டு அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான வராசத்து சொத்து என்று சொன்னபோது ரெண்டு சிறுவர்களையும் அழைத்து நாயகம் பேசினார்கள். சிறுவர்கள் சொன்னார்கள், பள்ளிக்கு என்றால் யார் ரசூலல்லா உங்களுக்கு நாங்கள் அதை நாங்கள் வக்ஃபு செய்து தருகிறோம், ஃப்ரீயாக தருகிறோம் என்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸம்மினூனி, என்னிடத்தில் இதற்கு உண்டான பணத்தை நீங்கள் பெற்றால் மட்டுமே இந்த பள்ளியினுடைய இடத்தை நான் வாங்குவேன் என்று சொல்லி அதற்கு சொந்தமாய் பணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முன் வந்து கொடுத்து 1050 ஸ்கொயர் ஃபீட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த காசிலே வாங்கினார்கள். அதற்கு பிறகு மஸ்ஜித் நபவியினுடைய விரிவாக்கம் ஏற்பட்ட போது இரண்டாவது தடவையாக உஸ்மானே கனி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய சொந்த காசை கொடுத்து மஸ்ஜித் நபவி இரண்டாவது தடவையாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட இன்றைக்கு நூற்றுக்கணக்கான தடவை விரிவாக்கம் செய்யப்பட்டு 1500000 ஹாஜிகள் தொழக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பிரம்மாண்டமான பள்ளியாக மஸ்ஜித் நபவி வளர்ந்திருக்கிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ளே வந்தபோது அந்த பள்ளி உருவான வரலாறாகும். மஸ்ஜித் நபவியில் மட்டும் கிட்டத்தட்ட பள்ளிவாசலில் இரண்டாவது ஹரமுடைய பள்ளி. மக்காவிலே தொழுதால் ஒரு ரக்காயத்திற்கு 100000 நன்மை என்பது போல் மதீனாவுடைய என்னுடைய பள்ளியிலே தொழுதால் 3 விதமான ஹதீஸுகள் பதிவாயிருக்கிறது. ஒரு ஹதீஸின் அறிவிப்பின்படி 50000 நன்மை என்றும், இன்னொரு ஹதீஸின் அறிவிப்பின்படி 25000 நன்மை என்றும், இன்னொரு ஹதீஸினுடைய அறிவிப்பின்படி 10000 நன்மை என்றும், ஒரு ரக்காயத்திற்கு ஆயிரக்கணக்கான நன்மைகள் தருவது இரண்டாவது இடத்திலே மஸ்ஜித் நபவி என்கிற அந்த பள்ளிவாசல் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு, இன்னும் சொல்ல போனால் மதீனாவுக்கு துவா செய்ததை போல உலகத்தில் எந்த பூமிக்கு நாயகம் அப்படி துவா செய்யவில்லை. மதீனாவுக்குள்ளே நுழைகிற போது மதீனாவிலே துவா செய்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த மண்ணுக்குள்ளே வந்தவர்களுக்கெல்லாம் நீ பரக்கத்து செய். மதீனாவுக்குள்ளே ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்த அன்சாரிகளுக்கு துவா செய்கிறார்கள், அன்சாரிகளுடைய வியாபாரத்தில் சரக்குகளில் பரக்கத்து செய். மதீனாவினுடைய வியாபாரத்தினுடைய படிக்கற்களுக்கெல்லாம் துவா செய்கிறார்கள், யா அல்லாஹ் இங்கே வியாபாரத்தினுடைய எடை கற்களுக்கு நீ பரக்கத்து செய். மதீனாவிலே கொஞ்ச காலம் போய் தங்கக்கூடிய ஹாஜிகளுக்கு துவா செய்கிறார்கள், கொஞ்ச காலம் தங்கினாலும் அவர்களுக்கு யாரெல்லாம் பறக்கத்து செய். இன்னும் என்ன தெரியுமா, மதீனாவில் அடிக்கிற வெயிலையும் குளிரையும் பயன்படுத்தி அதை பொறுத்து கொண்டு சீர்தோஷ நிலைகளை எல்லாம் ஒத்து போகாமல் ஏற்படுகிற நோய்கள் வந்தால் அந்த நோயாளிகளுக்கும் கூட யாரெல்லாம் நீ பறக்கத்து செய். உச்சகட்டமான துவா அந்த மண்ணிலே வாழ்ந்து மௌத்தான மௌத்தாக்களுக்கும் யாரெல்லாம் பறக்கத்து செய். உலகத்தில் எந்த மண்ணிற்கும் நாயகம் இவ்வளவு நீண்ட துவாவை செய்ததாக வரலாறு கிடையாது. மதீனாவிலே போய் யாரு போய் அடங்கினாலும் அங்கே பரக்கத்து. ஏன் தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் ஒவ்வொரு பூமியினுடைய பரப்பிலிருந்து மண்ணெடுத்து படைத்திருக்கிறான். அவன் எங்கேயும் பிறக்கலாம், எங்கேயும் வாழலாம், என்ன வியாபாரமும் எங்கும் செய்யலாம், அடங்குவதற்கு இடம் தேவை. அவன் எங்கேயாவது போய் அடங்கித்தான் ஆக வேண்டும். எந்த ஊரின் மண்ணை எடுத்து அவன் படைக்கப்பட்டானோ அந்த ஊரில் அவனுக்கு அந்த மௌத்து நடக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மண்ணில் அவன் அடங்குவான் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸினுடைய பின்னணியில் எழுதுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே பிறந்து வளர்ந்து மதீனாவிலே அடங்கி இருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம், பெருமானாருடைய அந்த கண்ணியத்திற்குரிய அந்த உடல் மதீனாவின் மண்ணெடுத்து படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மதீனத்து மண்ணில் பெருமானார் அடங்கி விட்டார்கள். அவர்களுடைய உடல் படைக்கப்பட்ட பூமி மதீனா பூமி. அந்த பூமியில் யார் போய் அடங்கினாலும் அவர்களுக்கு பரக்கத்துண்டு என்று எழுதுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஆக சகீகான ஹதீஸ் என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் வந்து இந்த மண்ணில் அடங்கினாலும் யார் இந்த மண்ணிலே அடங்கினாலும் அவர்களுக்கு நாளை மறுமையில் நான் நின்று முன்னின்று ஷஃபாத்து செய்வேன், அவர் முஸ்லீம் என்பதற்கு நான் சாட்சி சொல்வேன்.
உலகத்தில் அவர் சாட்சி இவர் சாட்சி அல்ல, ரசூலுடைய சாட்சி. மதீனாவில யார் போய் அடங்கினாலும் நாயகம் சொல்லுகிற சாட்சி, அது அவர்களுக்கு மட்டும் கிடைக்கும் என்று மஸ்ஜித் நபவியினுடைய மண் குறித்து எழுதி தருகிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், மதீனா குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணிலே நின்று கொண்டு மக்களுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பு செய்தார்கள். யா அஹ்லுல் மதீனா, மதீனா வாசிகளே, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இனி உலகம் முழுவதும் விஸ்தீரிக்கப்படும். யமனை வெற்றி கொள்வார்கள், சிரியாவை வெற்றி கொள்வார்கள், ஈராக்கை வெற்றி கொள்வார்கள். ஒவ்வொரு நாடும் இஸ்லாமிய மயமாக மாறிக்கொண்டு வரும். அப்போது சில பேர் பெரும்பெரும் நாடு இஸ்லாமானதை பார்த்து இந்த ஊரை விட்டுவிட்டு அந்த ஊருக்கு குடிபெயர்ந்து போவார்கள், ஷாமுக்கு போவார்கள், மிசருக்கு போவார்கள், எகிப்துக்கு போவார்கள். அஹ்லுல் மதீனா, மதீனா வாசிகளே, நீங்கள் எங்கேயும் போகாதீர்கள். ஏன் தெரியுமா? மதீனா ஹைருல்லக்கும், உங்களுக்கு மதீனாவை விட சிறந்த பூமி உலகத்திலே கிடையாது. அந்த நாடு பெரிய நாடாக இருக்கலாம், வளர்ச்சியிலே பெரிய ஊராக இருக்கலாம், ஆனால் உலக மண்ணில் சிறந்த மண் என்பது மதீனாவாகும். நீங்கள் இந்த மண்ணை விட்டு போகாதீர்கள் என்று சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். அதனால் தான் என்னவோ நிறைய சஹாபாக்களுடைய அடக்கஸ்தலம் மதீனாவில் ஜன்னத்தில் வகையிலேயே இருக்கிறது. சஹாபா பெண்களின் அடக்கமும் சஹாபாக்களுடைய குழந்தைகள் அவர்களுடைய அடக்கமும் கிட்டத்தட்ட 70,000 மேற்பட்ட சஹாபாக்களின் அடக்கஸ்தலம் மதீனாவில் ஜன்னத்துல் பக்கை அதை சுற்றி இருக்கிற பகுதிகளை அடங்கி இருக்கிறது என்று சொன்னால், உலகத்திலேயே பெரும்பகுதி சகாபாக்கள் அடங்கி இருக்கிற இடம் மதீனாவாகும். சொன்னார்கள், நான் அடங்கி இருக்கிற இந்த மண்ணில், இந்த மதீனாவுடைய மண்ணில் நாளை கியாமத்தில் அல்லாஹ் எல்லோரையும் மௌத்தாக்கி மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற போது மதீனாவில் இருக்கிற ஜன்னத்துல் பக்கை என்கிற இந்த கபருஸ்தான் தான் முதலில் எழுப்பப்படும். அதற்கு பிறகுதான் டோட்டல் துனியாவில் இருக்கிற கபர்களில் அல்லாஹ் எல்லோரையும் எழுப்புவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். இப்படி அந்த மதீனாவிலே அடங்கினால் கூட இவ்வளவு சிறப்புகள் உண்டு என்பது அந்த மண்ணுக்கு மட்டுமே சாத்தியம். ஜன்னத்துல் பக்கையினுடைய முதல் முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளியை கட்டி ஜன்னத்துல் பக்கை கபருஸ்தானுக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை ஒதுக்கி இனி யார் மௌத்தானாலும் இந்த மண்ணில் அடங்கட்டும் என்று சொல்லி இதனுடைய சிறப்புகளை சொல்லி நாயகம்தான் ஜன்னத்துல் பக்கையை துவக்கி வைத்தார்கள். ஹிஜ்ரி 2 முதல் முதலில் ஹிஜ்ரத் செய்து வந்த உஸ்மான் இப்னு மல்ஊன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான் முதல் முதலில் ஜன்னத்துல் பக்கையிலே அடக்கப்பட்ட சஹாபி. நான் மதீனாவினுடைய ஆரம்ப கால வரலாறுகள் குறித்து உங்கள் ஞாபகத்துக்கு சொல்லுகிறேன். முதல் முதலில் ஜன்னத்துல் பக்கையிலே இன்றைக்கு லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் அடங்கியிருக்கிறார்கள். முதல் முதலில் இங்கே வைக்கப்பட்ட ஜனாசா உஸ்மான் மகவுன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, மக்காவாசி முஹாஜிர், ஹிஜ்ரத் செய்து வந்தவர், அஃபாத்தாகிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்களே நின்று அதை குளிப்பாட்டி துள வைத்து அவர்கள் ஜன்னத்துல் பக்கையிலே முதல் மனிதரை அவரை அடக்கம் செய்து விட்டு அடையாளத்திற்காக வேண்டி ஒரு கல் பாறை, நீங்கள் பார்த்தால் இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஜன்னத்துல் பக்கையிலே மரம் நடுவதில்லை, கல்லு தான் வைப்பார்கள். ஏன் தெரியுமா? அந்த கபரில் யாருக்கும் அதாபு நடப்பதில்லை. அதாபு நடக்கிற கபரில் மரத்தை நட்டு வைப்பார்கள், அல்லது நடக்கலாம் என்கிறதற்காக வேண்டி வெட்டு வைப்பார்கள். அந்த மண்ணில் கல் வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த சஹாபிக்கு வைக்கப்பட்ட கல் இன்றைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கிறது, யாரும் அசைக்கு கூட இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1400 நூற்றாண்டுகளை தாண்டி வந்ததற்கு பிறகும் பெருமானார் வைத்த கல் இன்றைக்கு வரைக்கும் அந்த கல் ஜன்னத்துல் பக்கையில் இருக்கிறது. பல்வேறு அற்புதங்களையும் ஆச்சரியத்தையும் உற்படுத்தி இருக்கக்கூடிய மதீனா, அங்கு போய் அடங்கியவர்களுக்கெல்லாம் இந்த சிறப்பு உண்டு. மதீனாவிலே ஹாஜிகள் 8 நாள் தங்குவார்கள், அதிகபட்சம் 10 நாள் தங்குவார்கள். ஹதீஸிலே ஏன் எத்தனை நாள் தங்குகிறார்கள் என்று வருகிற போது ஹாஜிகளுக்கு மட்டும் 8 நாள், ஒரு 40 வக்து தொழுகிறவாறு அங்கே தங்குவதற்கு அனுமதி கொடுக்கப்படும். 8 நாள் என்றால் ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுகை, 8 நாளைக்கு 8 × 5 = 40 நேர தொழுகையை ஒரு ஹாஜி தொழுகிறவாறு மதீனாவிலே தங்க வைக்கப்படுவார். ஹதீஸில் வருகிறது, என்னுடைய மஸ்ஜித் நபவியில் எவர் ஒருவர் 40 வக்துகளை தொடர்ந்து தொழுது விட்டாரோ அவருக்கு 3 சலுகைகளை நான் அவர்களுக்கு நான் தருகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 1, பராஅத்து மினன்னார், நரகத்தின் நெருப்பு அவருக்கு தெரிந்தாது, நரகத்தின் நெருப்பிலிருந்து அவர்களுக்கு விடுதலை. பராஅத்து மினல் அதாபு,
கபருடைய அதாபுகள் அவருக்கு நடக்காது, கபருடைய அதாபுகள் இருந்து அவர்களுக்கு விடுதலை. பராஅத்து மினன் நிஃபாக், மதீனாவிலே 40 வக்து தொழுதவர் எந்த காலத்திலையும் முனாஃபிக்காக மாற மாட்டார், நிஃபாக் என்கிற தன்மையிலிருந்து அவருக்கு விடுதலை. இந்த மூன்றும் அவருக்கு உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதால் எந்த ஆஜி எங்கு போனாலும், உம்ராவுக்கு போகிற போது 3 நாள் தங்குவோம், 4 நாள் தங்குவோம், ஆனால் கம்பல்சரி எல்லா ஹாஜிகளுக்கும் 40 வக்து கிடைக்கிறவாறு அங்கே தங்குவதற்கு சவுதி அரசாங்கம் ஏற்படுத்தி இருப்பதற்குண்டான பின்னணியில் இந்த ஹதீசுகள், இந்த துவாக்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறது. மக்காவுக்குள்ளே போய் பார்த்தால் மக்காவில் ஒரே ஒரு பொருள் தான், சுவர்க்கத்தின் பொருள் இருக்கிறது, ஹஜ்ரல் அஸ்வத் கல். அது சுவர்க்கத்திலிருந்து நேரடியாக இறக்கி வைக்கப்பட்டது. மக்காவிலே ஒரு பொருள் மட்டும்தான் சுவர்க்கத்தின் பொருள், மதீனாவிலே 10 பொருள் இருக்கிறது சுவர்க்கத்தின் பொருள். நீங்கள் மதீனாவுக்கு இது தெரிந்து போயிருக்கலாம், தெரியாமலும் போயிருக்கலாம், இனிமேல் போறவர்கள் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மதீனாவுக்குள்ளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பொருளை சுட்டி காட்டினார்கள். அர்பஅத்துல் அஜ்புலின் மினல் ஜிபாலி வில் ஜன்னா, 4 மலைகள் இருக்கிறது, இந்த 4 மலையும் சொர்க்கத்தில் இந்த மலை கொண்டு வந்து சேர்க்கப்படும். இந்த 4 மலையும் சொர்க்கத்தின் மலை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதீஸில் இருக்கிறது. முதல் செய்தி அல் ஜபலுல் உஹத், உஹத் மலையை காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மலை அப்படியே சொர்க்கத்திற்கு மாற்றப்படும். அது சொர்க்கத்திலிருந்து வந்த மலை இல்லை, ஆனால் இந்த மலை நாளை சொர்க்கத்திற்கு போகும். நீங்கள் சொர்க்கத்திற்கு போகிற போது உகது மலையை பார்ப்பீர்கள். உகது மலை என்னை பிரியப்படுகிறது, நான் அதை பிரியப்படுகிறேன், நீங்களும் அந்த உகது மலையை பிரியப்படுங்கள் என்று ஒரு கல்லை காட்டி பிரியப்பட சொன்ன ஒரு மலை உகது மலை. மதீனாவுக்கு ஆக நெருக்கத்தில் இருக்கிற அந்த மலை, போனவர்கள் கண்டிப்பாக அந்த மலையையும் பார்த்திருப்பீர்கள். மலை இது நாளை சொர்க்கத்திற்கு உங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார்கள். இரண்டாவது மலை ஜபலுல் ஹம்து என்று சொல்லி ஒரு மலை இருக்கிறது, கிட்டத்தட்ட மதீனாவினுடைய எல்லையை தாண்டி. ஹம்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வருகிற போது, மக்காவுக்கு வருகிற போது, மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வரக்கூடிய ரூட்டில் அந்த மலை இருக்கிறது. ஜபலே ஹம்து, புகழுக்குரிய மலை என்று பெயர். நாயகம் ஹஜ்ஜுக்கு போகிற போது அந்த மலையிலே இறங்கி அந்த மலையின் மீது ஏறி நின்று சொன்னார்கள், ஜபலு மின் ஜிபாலி ஃபில் ஜன்னா, இந்த மலை நாளை சுவர்க்கத்தில் இருக்கும் என்று சொன்னார்கள். என்ன காரணம் என்று தெரியாது, அல்லாஹ் சொல்லி இருக்கிறார், நாயகம் சொல்லி விட்டார்கள், இந்த மலை நாளை சொர்க்கத்தில் இருக்கும். இரண்டு மலைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மக்காவில இருந்து மதீனாவில் இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மலை, இந்த ரெண்டு மலை குறித்து நாயகம் சொன்னார்கள். ஹதீஸில் இருக்கிறது, ஜபலுல் அஷ்அர் வ ஜபலுல் அஜ்ரத், அஜ்ரத், இந்த ரெண்டு மலை பக்கத்திலே பக்கத்தில் இருக்கிற இந்த ரெண்டு மலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு மலையும் நாளை சொர்க்கத்தில் இருக்கும். 70 சஹாபாக்கள் ஹஜ்ஜுக்கு போகிற போது இந்த மலையிலே தங்கியிருக்கிறார்கள், இறங்கி இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ரெண்டு மலை, உஹது மலை ஒன்று, ஜபலுல் ஹம்து என்பது ரெண்டு, ஜபலுல் அஷ்ஹர், ஜபலுல் அஜ்ஆர், இந்த ரெண்டு 4 மலை, இந்த 4 மலையும் சொர்க்கத்திலே வைக்கக்கூடிய மலைகளாகும். அதற்கு பிறகு சொர்க்கத்தில் எந்த மலையும் இருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 4 பிறகு அடுத்து ரெண்டு செய்தி சொன்னார்கள். ஜஹரானி, 2 ஆறுகள், 2 ஓடைகள் இங்கே மதீனாவிலே ஓடுகிறது, இந்த 2 ஓடைகளும் நாளை சொர்க்கத்திலே அந்த ஓடைகள் மாற்றப்படும், சொர்க்கத்திலே அந்த ஓடைகள் ஓடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாதி ரௌஹா என்று ஒரு ஓடை, வாதி ஃபத்ஹா என்று சொல்லுகிற ஓடை, இந்த 2 ஓடையிலேயும் அதே போல் 70 நபிமார்கள் ஹஜ்ஜுக்கு வந்தபோது இந்த ஓடையிலே நீர் படியிருக்கிறார்கள், ஒது செய்திருக்கிறார்கள், தொழுதிருக்கிறார்கள். பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கி இந்த 2 ஓடைகளும் ஃபஇன்னஹா தஜ்ரி ஃபில் ஜன்னா, நாளை சொர்க்கத்தில் இந்த 2 ஓடைகள் அங்கே கொண்டு வந்து வைக்கப்படும். மலைகள் 4, ஓடைகள் 2, மொத்தம் 6. இது 6 மதீனாவுக்குள்ளேயே இருக்கிறது. 7வது சொன்னார்கள், ஒரு கிணறு குறித்து கூட சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேரே ஹர்ஸ், ஹர்ஸ் என்று சொல்லுகிற ஒரு கிணறு. உங்களுக்கு மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும், மஸ்ஜித் குபா பள்ளி வாசல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ளே வருகிற போது கட்டிய முதல் பள்ளி, அந்த பள்ளி வாசலுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு கிணறு. நிறைய பேர் போயிருக்கலாம் அல்லது போகாமல் தெரியாமல் கூட வந்திருக்கலாம். மஸ்ஜித் குபாவுக்கு போபவர்கள் கொஞ்சம் தள்ளி போனால் இந்த கிணறு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐனுன் மின் உயூனில் ஜன்னா,
சொர்க்கத்தின் ஊற்றிலிருந்து ஒரு ஊற்று இந்த கிணறு என்று சொன்னார்கள் சல்லா அலை செல்லம். நாளை மறுமையில் இந்த கிணற்றின் ஊற்று சொர்க்கத்திலே கொண்டு வந்து வைக்கப்படும் என்று சொன்னார்கள். பெருமானாருடைய வசியத்து என்ன தெரியுமா? நன்றாக இருந்த போது அலிரதி அல்லாஹுவை கூப்பிட்டு சொன்னார்கள். இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. திருமதி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. ஹஜரத் அனஸ் ரதி அல்லாஹு அனுஹு, அனஸ் இப்னு மாலிக் ரதி அல்லாஹு அனுஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறார்கள். அலிரதி அல்லாஹுவை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அலி இதா அன மாத, நான் வஃபாத்தாகி விட்டால், என்றைக்காவது நான் மௌத்தாகி விட்டால், ஃபஹசிலூனி பி சபஈன் குர்பின், இந்த அகர்ஸ் என்கிற இந்த கிணற்றில இருந்து ஏழு தோல் துருத்தி அளவுக்கு தண்ணீரை கொண்டு வந்து என்னை குளிப்பாட்டுங்கள். இந்த தண்ணீரில் தான் என்னை குளிப்பாட்ட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணற்றை காட்டியே சொன்னார்கள். பெருமானார் வஃபாத்தான போது அலி ரதியல்லாஹு அன்ஹு தங்கள் கைகளாலேயே ஏழு தோல் துருத்தி, அதாவது அந்த தோல் ஆட்டு தோலிலே அந்த ஒரு தோல் துருத்தி அளவுக்கு எடுப்பார்கள், ஏழு தோல் துருத்தி அளவுக்கு அந்த கிணற்றிலே தங்கள் கைகளாலேயே தண்ணீரை இறைத்து சகாபாக்கள் தூக்கி கொண்டு வந்து அந்த தண்ணீரில் தான் பெருமானாருடைய புனித உடல் குளிப்பாட்டப்பட்டது. ஜம்ஜம் தண்ணியோ அந்த தண்ணியோ எந்த தண்ணியும் அல்ல, அந்த கிணற்றின் தண்ணி, அது சொர்க்கத்தின் ஓடை என்று சொன்னார்கள், ஊற்று என்று சொன்னார்கள். ஹதீஸில் இருக்கிறது, ஃபஇன்னி ரஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஷ்ரபு மின்ஹா வயத்தவல்லாஹ், நாயகம் எப்போதெல்லாம் அந்த கிணற்றை தாண்டி போவார்களோ அப்போதெல்லாம் அந்த கிணற்றிலே நீர் குடிப்பார்கள், அந்த கிணற்றிலே உது செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் என்று அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹ்வுடைய பெரிய அத்தாட்சி என்று தெரியுமா? அந்த கிணற்றினுடைய ஜம்ஜம் தண்ணியைப் போல தண்ணீர் கெடாமல் இன்று வரை இருக்கிறது. சொர்க்கத்தின் ஊற்று என்று சொன்னதாலவோ என்னவோ சொர்க்கத்தில் எந்த பொருளும் கெட்டு போகாது. அது சொர்க்கத்திற்கு நாளை மறுமைக்கு போக வேண்டும் என்பதால் அங்கே தண்ணீர் வற்றவும் இல்லை, அந்த தண்ணீரில் எந்த விதமான வாடையும் இல்லை, எந்த பேர் யாரும் அங்கே தூர்வாருவதும் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அந்த கிணறு பாதுகாக்கப்படுகிறது. லட்சக்கணக்கான ஹாஜிகள் தண்ணீரை குடிக்கிறார்கள், பரக்கத்திற்காக கொண்டும் வருகிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த கிணறு, கியாமத்து வரைக்கும் அது இருக்கும் என்று எழுதுகிறார்கள். இது சொர்க்கத்தின நாளை சேர்க்கக்கூடிய கிணறு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்தார்கள். எட்டாவது, ஒரு மரம் இருக்கிறது மதீனாவில், ஒரு மரம் அல்ல, அந்த மரம் அந்த இனத்தை சார்ந்த மரம், அஷ்ஷஜரத்து மினல் அஜ்வா, நாமெல்லாம் அஜ்வா பழம் என்று சொல்லுகிறோமே, அந்த அஜ்வா பழத்தை தரக்கூடிய அந்த அஜ்வா மரம், அந்த மரம் குறித்து சொன்னார்கள், சொர்க்கத்தின் மரங்களில் ஒரு மரம் இந்த மரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அதனால தான் அஜ்வாவுடைய பழத்திற்கு அவ்வளவு காசு கொடுத்து வாங்குகிறோம். தமிழ்நாட்டில் தங்கத்தை நிறுப்பது போல் அங்கே அஜ்வா நிறுத்தப்படும் மதீனாவில். அந்த அளவிற்கு ஆயிரக்கு ஆயிரங்களிலே அஜ்வா விற்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது, மன் தஸப்பக பி சபஈன் தமராத்தின் மினல் தமரில் மதீனா, மதீனாவில் விளைந்த, மதீனா மண்ணிலேயே விளைந்த அஜ்வாவுடைய பழத்தை எவர் ஒருவர் தினந்தோறும் ஏழு அஜ்வா பழங்களை காலையிலே சாப்பிட்டு கொண்டு வருவாரோ, லம் எல்லுரு சிஹருன் வலா சம்முன், அவர் சாப்பிட்ட அந்த நாள் முழுவதும் எந்த செய்வனையும் தீண்டாது, எந்த விஷமும் தீண்டாது. பெருமானாருடைய சஹீஹான ஹதீஸ் புகாரியில் இருக்கிறது. அன்றைய நாள் முழுவதும் அவருக்கு எந்த விதமான விஷமும் தாக்காது, செய்வனையும் தாக்காது, அந்த மரம் சொர்க்கத்தினுடைய மரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த மரம் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நடப்படும் அஜ்வா, அது சொர்க்கத்தில் இருக்கிற மரம், மதீனாவில் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒன்பதாவது, பெருமானார் முதல் முதலில் மஸ்ஜிதின் நபவியை கட்டியதற்கு பிறகு தமியுத்தார் ரதி அல்லாஹு தலா அனுகு என்கிற அந்த சகாபிதான் மெம்பர் படியை முதலிலே செய்தார். நமக்கெல்லாம் வரலாறு தெரியும், அந்த மெம்பர் படியில் தான் நாயகம் ஆரம்ப காலத்தில் ஜும்மாவுடைய தொழுகையை குதுபாக்களை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மெம்பர் பழதானதற்கு பிறகு வேறொரு புதிய மெம்பர் படி வந்தபோது அந்த பழைய சின்ன மெம்பர் படியின் கட்டையை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டார்கள். புதிய மெம்பர் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புதிய மெம்பரிலே ஜும்மா நடத்தி கொண்டிருந்த போது இந்த ஹதீஸ் முத்தவாத்திரான ஹதீஸ், அதாவது 40க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஒரு ஹதீஸை அறிவித்தால் அதற்கு பெயர் முத்தவாத்திர் என்று சொல்வார்கள். சஹீஹான ஹதீஸை விட தரத்தில் உயர்ந்தது இந்த ஹதீஸை. முத்தவாத்திரான ஹதீஸை ஒருவர் மறுத்தால் அவர் காஃபிராகி விடுவார். குர்ஆனுடைய வசனம் மாதிரி
இவர் ஜும்மாவிலே நடைபெற்ற இந்த நிகழ்வை ஜும்மாவிலே இருந்த நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் பார்த்தார்கள். நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் முத்தவாத்திர். ஜும்மாவிலே உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரிலே நின்று பயான் பேசிய போது ஒரு குழந்தையின் அழு சத்தம் கேட்டது. நாங்கள் எல்லாம் அப்படியே திரும்பி பார்த்தோம். சத்தம் அதிகமாகி கொண்டே இருந்தது. வல்லாகி அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் நாயகம் பயன்படுத்திய பழைய மெம்பர் படியின் கட்டை அழுததை நாங்கள் பார்த்தோம். கட்டை அழுதது. சும்மா இது இந்த மாதிரி நினைச்சிக்க வேண்டாம். இது ஆக சகிகான ஹதீஸ். பெருமானார் என்னை விட்டு விட்டு இப்போது புதிதாய் வந்திருக்கிற கட்டையில் இருக்கிறார்களே என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தாங்கிய பழைய கட்டை அழுத போது நாயகம் ஹுத்துபாவை விட்டு விட்டு கீழே இறங்கி அந்த கட்டையை ஒரு குழந்தையை போல் எடுத்து அரவணைத்து கொண்டார்கள். தட்டினார்கள், அழுகை நிற்கவில்லை. பிறகு அதை காதோடு காதாக ஏதோ ஒன்று சொல்றார்கள். அதற்கு பிறகுதான் அழுகை நின்றது. ஜும்மா ஹுத்துபா தொடர்ந்தது. ஜும்மாவுக்கு பிறகு நாயகம் சொன்னார்கள், அந்த கட்டையின் சப்தம் எதை சொல்லியும் நிறுத்தவில்லை. பிறகு நான் இந்த வார்த்தை சொன்னேன், இந்த உலகத்திலும் என்னோடு இருப்பாய், மறுமையிலும் என்னோடு இருப்பாய் என்று சொன்னேன். அந்த கட்டை அழுகையை நிறுத்தி விட்டது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எப்போது எங்கு போய் மௌத்தாய் அடங்கினாலும் இந்த கட்டையை என்னோடு வைத்து தபன் செய்யுங்கள். பெருமானாருடைய அந்த உடலோடு அந்த கட்டை தபன் செய்யப்பட்டது. பெருமானாருடைய அடக்கத்தினுடைய அந்த வரலாறுகளை எழுதுகிற போது இந்த ஹதீஸ் உள்ளே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவரைக்கும் மெம்பர் படிக்கு கீழ் அந்த கட்டையை வைத்தார்கள். அந்த கட்டையில் ஏறித்தான் அடுத்தடுத்த படிகளுக்கு போகுதுவாறு அந்த கட்டையை கீழே வைக்க சொன்னார்கள். நாயகம் வஃபாத்திற்கு பிறகு அந்த கட்டை பெருமானாருடைய வைக்கப்பட்டது. நாளை மறுமையில் ஹதீஸ் இருக்கிறது திருமதி ஷரீஃபிலே, ஹவுலுல் கௌசர் என்று சொல்லி நீர் தடாகும், இன்ன அத்தைனா கல் கௌசர், குர்ஆனுடைய வசனம் இருக்கிறது. நபியே உனக்கு நாளை மறுமையில் மகத்தான நீர் தடாகத்தை தருவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நீர் தடாகத்தில் எல்லா முஸ்லீம்களுக்கும் ஷஃபாஅத் முடிந்ததற்கு பிறகு நாயகம் தங்கள் கைகளால் நீர் எடுத்து கொடுப்பார்கள். அதை குடித்ததற்கு பிறகு வாழ்க்கையிலே தாகம் என்பதே ஏற்படாது. அந்த நீருள் அந்த கௌலுல் கௌசர் நீரை நாயகம் கொடுப்பதற்காக வருகிற போது சொல்வார்கள், வாத்தானி பின் மெம்பரி, அந்த மெம்பரை இங்கே கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படும். பெருமானாருக்கு உலகத்திலே மெம்பர் ஹுத்துபா செய்த அந்த கட்டை, தன்னோடு அடக்கமாயிருக்கிற அந்த கட்டை, நாளை மறுமையில் அந்த கட்டை கொண்டு வரப்படும். அந்த கட்டையில் ஏறி நின்றுதான் ஹவுலுல் கௌசரை மெற்றி எல்லா சொர்க்கவாசிகளுக்கும் நாயகம் கொடுப்பார்கள் என்பது திருக்குர்ஆனுடைய வசனத்தின் விளக்கமாக இங்கே ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. இந்த கட்டை நாளை சொர்க்கத்திற்கு வரும். அது மதீனாவில் இருக்கிறது. 10வது நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதான், நாயகம் சொன்னார்கள், மா பைனல் பைத்தி வ மெம்பரி ரவுலத்து மிர்யாலில் ஜினான், நான் குடியிருக்கிற வீட்டுக்கும் நான் தொலை வைத்து ஹுத்துபா செய்த மெம்பருக்கும் மத்தியில் இருக்கிற இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்தின் பகுதியாகும். அந்த பகுதியில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். இங்கே தொழுவது சொர்க்கத்திலே தொழுத கூலி எழுதப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று வரை ஹாஜிகள் அந்த பகுதியிலே தொழுவதற்கு அடித்துக் கொள்வார்கள். ரவுலத்துல் ரியாலில் ஜன்னா, சொர்க்கத்தின் ஒரு பகுதி பூமியில் இருக்கிறது. அங்கே தொழுகிற 2 ரக்காயத்து சொர்க்கத்திலே தொழுதால் என்ன கூலி உண்டோ அதே கூலி அங்கே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவினுடைய இந்த 10 செய்தியும் மதீனாவுக்குள்ளே இருக்கிறது. எழுதுவார்கள், சொர்க்கத்தில் மதீனா இல்லை, மதீனாவிலே சொர்க்கம் இருக்கிறது. மதீனாவிலே சொர்க்கம் இருக்கிறது. சொர்க்கத்திற்கு போக வேண்டிய 10 பொருளும் மதீனாவில் இருக்கிறது என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கெல்லாம் ஷஃபாத்து செய்யக்கூடிய அவ்வளவு யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு முதலில் போகிற பெருமானாரே அங்கே மதீனாவில் தான் இருக்கிறார்கள். உலகத்தில் அந்த மண் பெற்றிருக்கிற பெரும்பாக்கியம் அங்கு போய் யார் நுழைந்தாலும் நாயகம் சொன்னார்கள், வஜபத்துல ஊ ஷஃபாத்தி, மதீனாவுக்குள்ளே வந்து எனக்கு சலாம் சொல்லிவிட்டால் அவருக்கு ஷஃபாத்து செய்வது என் மீது கடமை. வஜபத்து லகு, வாஜிபாகிவிட்டது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் எந்த மண்ணுக்கும் போகலாம் வரலாம், மதீனா அல்லாஹுவின் பேரொருளை பெற்றது. சத்தியத்தின் உறைவிடம், அது முதுகல சிதுக், உண்மையின் உரைகள் என்று அல்லாஹ் அந்த மதீனாவை சொல்லுகிறான். எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் மதீனாவின் மாண்புகளை உணர்ந்து அல்லாஹ் மீண்டும் மீண்டும் அந்த மண்ணை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஹஜ்ஜையும் உம்ராவையும் அடுத்தடுத்து செய்கிற பாக்கியத்தையும், இந்த புனித இடங்களை எல்லாம் கொண்டு தரிசிக்கக்கூடிய வாய்ப்பையும், அதற்கு மேலாக பெருமானாருடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.